ஹாய் ஹலோ வணக்கம், இதான் கொண்டு பிஸ்னியாக கேமிங் நான் தான் ஏகே. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஃபாஸ்ட்டாக எப்படி ப்ரோ மூவ்மெண்ட் பண்ணுறீங்க, அண்ட் அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஸ்பீடு உங்களுக்கு எப்படி அதிகமாக இருக்குது, அண்ட் இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் வீடியோ பண்ண நினச்சிட்டே இருந்தேன், பட் எனக்கு ட்ரைனிங் மோட் வராதனால பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்லி தர முடியாது. சரி, இருந்தாலும் எனக்கு பொறுமை கிடையாது, அதனால நான் வந்து டிடிஎம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும் வச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை பார்த்துட்டு இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க உள்ள போய் பேசலாம் வீடியோவை பற்றி. ஓகே கைஸ், வீடியோவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் இந்த ஹேண்ட் கேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஏன்னா அதை முடிஞ்ச வர ஏதோ ஒரு செட்டப்பில் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா இருக்கா அது முதல் பற்றி முதல்ல கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிடிஎம் போட்டு தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டிடிஎம்முக்குள்ளே போய்க்கிறேன். அண்ட் ட்ரைனிங் மோடியாக கொடுக்கலன்ட்டு எனக்கு இன்னுமே தெரில, இவங்களை பற்றி எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சுத்தமாக கிடையாது. நான் இப்போ தான் இந்த கேமுக்குள்ளே வந்துருக்கிறேன். அண்ட் யா, இவனுக்கு எப்போ இதை கொண்டு வருவானா கொண்டு வர போகிறானுங்க அதெல்லாம் பற்றி நமக்கு தெரியாது. ஸோ அதை விட்டுருவோம், அதை பற்றி விட்டுருவோம். நம்ம முடிஞ்ச வரை நான் ட்ரைனிங் டிடிஎம்லேயே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தர முடியுமான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் மூமெண்ட்டு, ரீஃப்ளக்ஸ் ஸ்பீடு. ரீஃப்ளக்ஸ் என்னன்றதை ரெண்டாவது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீட் மூமெண்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஓகேவா, ஸ்பீட் மூமெண்ட்டுக்கு வந்து மெயினாக உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவிட்டி போய்க்கோங்க. கீழே இருக்கல, இதில் மேலே ஒரு செக்ஷன் இருக்குது, கேமரா சென்சிட்டிவிட்டி, ஃப்ரீ லுக். இதை விட்டுருங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. அதில் இருக்கும் கேமராக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா, அதை நான் இன்னொரு ஆப்ஷனில் சரி இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன், அதை விட்டுருவோம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கேமரான் இருக்க, இதுதான் நமக்கு முக்கியம். ஸோ இதில் வந்து நோ ஸ்கோப், அது மட்டும்தான் முக்கியம். கீழே இருக்க ஸ்கோப்பெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது, மூவ்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஓகேவா, இந்த நோ ஸ்கோப்புன்னு இருக்குல்ல, அந்த நோ ஸ்கோப் மட்டும்தான் இப்போதைக்கு இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் அந்த நோ ஸ்கோப்பை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சீரோவில் வச்சா இங்கே என்ன இம்பாக்டுன்ட்டு. நான் ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணுறேன், மூவ்மெண்ட்டே ஆகலை. இது ஃபுல்லாக என் கைரோ மூவ்மெண்ட்டில் தான் ஆகுது. ஓகேவா, கைரோ மூவ்மெண்ட்டில் தான் ஆகுது. நான் ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணேன்னா ஒன்றுமே நடக்காது, அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு கேமரா மூவ்மெண்ட் இல்லை. ஓகே ஃபைன், இப்போ வந்து சரி அதே இதை நம்ம வந்து 200ல் வச்சு பார்ப்போம். 200ல் வச்சா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு, அண்ட் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா, அண்ட் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸ்வைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரியில் மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகக்கூடாது, கூடவும் செய்யலாம். நான் என்ன சொல்ல, லெஜெண்டரி ஆடுறவங்களுக்கு இதை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் லைட்டாக ஸ்க்ரீன் அசைச்சாலே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் இதை வந்து லெஜெண்டரி பர்சன்ஸ், இப்போ சேவு லெவினோலாம் இருக்காங்கள, அவங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களோட சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இவ்வளோ இவ்வளோ தான் இருக்கும், ரொம்ப வந்து கூடுதலாக இருக்கும். அது ஏன் அப்படி அவங்க வச்சு ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பீடு ரொம்பவே கூடுதலாக இருக்கும், அண்டு மூவ்மெண்ட் வந்து உங்களால் ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஒரு நார்மல் பிளேயரோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியும். நான் இதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இது வந்து நீங்கள் லெஜெண்டரியாக நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் தாண்டி, நான் சொல்கிற இப்போ விஷயங்கள்லாம் தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நான் பிகினருக்காக தான் சொல்கிறேன், இந்த மூவ்மெண்ட்லாம் வந்து நமக்கு தேவையே கிடையாது. ஓகேவா, ஸோ இதை விட்டுருவோம், இது நமக்கு தேவையே கிடையாது. 200 பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸ். ஸோ அது வந்து ரொம்பவே இதாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இணையாக அடிக்கவே முடியல அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. அண்ட் நம்ம வந்து இப்போதைக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு நான் வந்து என்னை லைவ்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய வாட்டி நான் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியலைன்னா நான் கண்டிப்பாக இதை குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, 2GB RAM, 3GB RAM, அவன் 6GB வச்சுருக்கான் அதனால தான் அவன் ஃபாஸ்ட்டாக இருக்கிறான் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் ரெண்டாவது மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்மூத்தில் போட்டுருக்கோங்க, பேலன்ஸில் போட்டிருக்காங்க, ஏன் HDR-லே போட்டுக்கோங்க, ஒரு இதுவுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறது கிடையாது. உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதுதான் இந்த HDR. ஸோ உங்களுக்கு கிராஃபிக்ஸ் நல்லா தெரியுது, வாட் எவர், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த HDR எல்லாமே. கீழே இருக்கிறது தான் நமக்கு முக்கியம், கேமிங்க்கு முக்கியம். ஸோ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை, அல்ட்ரா, எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறதுனா எக்ஸ்ட்ரீம் இருக்கிற மொபைலில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும், அது அதிகமாக உள்வாங்கி கொடுக்கும்.
அதிகமானா 60 தான் ஸ்டாண்டர்டு. ஸோ இன்னுமே 60ல தான் இருக்குது. பப்ஜியில் 90 FPS வந்தது தான் கேள்விப்பட்டேன். ஸோ அது வேறு லெவல் அப்டேட் தான். இது இங்கே எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. இது நீங்கள் என்ன தான் கூட்டினாலுமே உங்களுக்கு 60 தான் இங்கே கொடுக்க போகுது. FPS வந்து 60 தான் கொடுக்க போகுது. அதனால் அதில் நமக்கு இப்போ ஒரு இதுவும் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் கொடுத்துக்கோங்க, அதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி போய்க்கோங்க. நம்ம கேமரா செக்ஷனுக்கு திரும்ப வந்துடலாம். ஸோ 103 இப்போதைக்கு 103 எல்லாம் வேண்டாம், ஸ்டாண்டர்ட் இதை சொல்லிடுறேன். லோ வந்து ஒன்றுமே நடக்க போகுது, லோ கண்டிப்பாக வைக்காதீங்க, வச்சு விளையாடவும் முடியாது எவனாலையும். ஸோ வந்து ஸ்டாண்டர்ட் விஷயத்தை சொல்லிடுறேன். ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 120 தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டு. 120 ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப லெஜெண்டரியாகவும் விளையாட முடியாது. அண்ட் எனக்கு 120 வந்து பிடிக்காது. சிலவங்க வந்து 100 கீழே வச்சுருப்பீங்க, 100 கீழே வச்சு ஆடிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து நான் 120 ப்ரிஃபர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவங்களுக்கு இன்னுமே ஸ்லோவாக இருப்பாங்க. அவங்க 120 வந்து மூவ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்வைப் பண்ணால் தான் என்ன சொல்ல இவ்வளோத்துக்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணி ஆடக்கூடாது. ஸ்டாண்டர்டாக ஸ்வைப் பண்ணணும், அதுக்கு மூவ்மெண்ட் ரிஃப்ளெக்ஸ் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் ஸ்டாண்டர்டாக தான் மூவ் பண்ணணும், ரொம்பலாம் போட்டு அசைக்கக்கூடாது ஸ்க்ரீனை. அதிலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கிரிப் வச்சுப்பீங்க, இப்படி ஸ்வைப் பண்ணுவேன், நான் இப்படி ஸ்வைப் பண்ணுவேன். சில வந்து ரொம்ப போட்டு ஆட்டோமேட்டிக்கலாம், அவங்க வந்து 5 fingers 6 fingers வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து வேறு லெவலில் ரிஃப்ளெக்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸ் பார்ட்டே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ ரிஃப்ளெக்ஸ் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஸ்னால் இப்போது ஒருத்தனை அடிக்கிறோன்னா அடிச்சிக்கின்னு இப்படி திரும்புறது தான். இப்போ நான் ஒருத்தனை அடித்தோம்ல, அடிச்சுக்கிட்டு அடுத்த செகண்டே திரும்புறது தான் ரிஃப்ளெக்ஸு. ஸோ ரிஃப்ளெக்ஸை பற்றி நான் திரும்ப சொல்லிடுறேன். அடிச்சு விட்டாங்கண்ணே, ஓட விட்டு அடிச்சு விட்டானுங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸ் வந்து நீங்கள் ஒருத்தனை அடிச்சிங்கன்னா அடுத்த செகண்டே அவன்கிட்ட வந்து திரும்ப ரிட்டர்ன் எடுக்கிறது, ஒரு அடி கொடுத்துட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் எடுக்கிறது, அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஸ்பீடு. ஸோ அதுவுமே உங்கள்ட்ட கூடுதலாக இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது, அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுவுமே உங்களுக்கு கேமரா சென்சிட்டிவிட்டினால கண்டிப்பாக வரும். கேமரா சென்சிட்டிவ் வந்து இப்போதைக்கு நான் ஸ்டாண்டர்ட்னால் நீங்கள் 100, 80 இதிலலாம் வச்சுருந்தீங்கன்னா 120 வச்சுருக்க சொல்லுவேன். அண்ட் இதுக்கு மேலே அல்ட்ராவாக போகிறீங்கன்னா 200 போங்க. செகண்ட் ப்ரோ லெவலில் விளையாடணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறத வச்சுக்கோங்க. 120 200 உங்களுக்கு எவ்வளோ இதில் அட்ஜஸ்ட் பண்ணுதோ அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இதுதான் ப்ரோ லெவல், ஓகேவா? 120 மினிமம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200. இந்த இடைக்கு உள்ளே வந்து ஒவ்வொன்றா வச்சு பாருங்கள். 30, 10, 10 கூட்டுங்க. 30, 40, 50 இப்படி கூட்டுக்கோங்க. 130, 140 அப்படின்ட்டு கூட்டிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு இது வரும். எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 132 வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குதா நான் நினைக்கிறேன். அது எனக்கு போதும். நான் விளையாடுற இதுக்கு வந்து 130 கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 130 வந்து நல்லா தான் இருக்கும், எனக்கு நல்லா இருக்குது. உங்கள் மொபைலில் என்ன இருக்குதோ பார்த்துக்கோங்க. சில மொபைல் வந்து ரொம்ப 2GB 3GB ரேம்லாம் இருக்கும், அவங்கெல்லாம் வந்து கொஞ்சமே கூடுதலாக வச்சுக்கோங்க. 140, 150 எல்லாம் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பழகிட்டிங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் நான் திரும்பியும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கன் ஷாட் அடித்த செகண்ட் நீங்கள் திரும்பணும், அது பேர் தான் ரிஃப்ளெக்ஸு. அவன்கிட்ட வந்து தப்பிக்கிறது தான் ரிஃப்ளெக்ஸு. ஒரு ஷார்ட் அடிச்சுட்டு நம்ம திரும்பிட வேண்டியதான். ஸோ இதுதான் ரிஃப்ளெக்ஸ். இந்த ரிஃப்ளெக்ஸையும் படிச்சுக்கோங்க. இப்படி அடிச்சுட்டு அடுத்த செகண்ட் அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கணும். கிளம்பி போகிறது இல்லை, அவன்கிட்ட வந்து என்ன சொல்ல நான் இப்போ பயமாக பண்ணால அடிச்சு செகண்ட் அப்படி மூவ் பண்ணிட்டு ரிட்டர்ன் எடுக்கணும். ஒரு அடி அடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் எடுக்கணும், அதுதான் ரிஃப்ளெக்ஸ். இது கேமரா மூமெண்ட் கூடுதலாக தான் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து 132 வச்சுருக்கிறேன். நான் வச்சுருதே வைக்காதீங்க, உங்களுக்கு மொபைலுக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதை வச்சு மாட்டிக்கிடாதீங்க, இதை மாதிரி அடித்து மாட்டிக்கிடாதீங்க. ஸோ ஒவ்வொன்றா மாற்றிக்கோங்க. எனக்குமே ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே நான் மாற்றுவேன். ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே ஏதாவது பிரச்சனை லைட்டாக இதனால தான் நான் அவுட் ஆகிட்டேன்னு தெரிஞ்சுட்டேன், உடனே சென்சிட்டிவிட்டியை மாற்றுவேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஓ கேமரா மூமெண்ட்னா இது இதுனா இது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் விஷயத்தில் இறங்குங்க, அதுக்கு முன்னால் விஷயத்தில் இறங்காதீங்க. ஸோ அது இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. இல்லைனா ஸ்டாண்டர்டாக ஆரம்பிங்க, 120 வச்சு ஆரம்பிங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. இது ரெண்டாவது அட்டெம்ட் எடுக்கிறேன், ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து ஸ்க்ரீன் பக் ஆகி போச்சு. ஸோ சரி, இந்த இது பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் இப்போ வர லாஸ்ட் எண்ட் வர பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் எண்டுன்னு சொல்லி கமெண்டில் அடிங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கிட்ட அடிக்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக எனக்கு ஒரு மன சந்தோஷத்துக்காக தான். ஸோ இத்தனை பேர் பார்க்குறாங்க அண்ட் இது வர பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். அண்ட் உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கணும்னா, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டா இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். அண்டு வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.
வீடியோஸ் வேணும்னா கேளுங்க. அடுத்து என்ன வீடியோ ஜிகில் மூமெண்ட்லாம் வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது கைஸ். ஜிகில் மூமெண்ட் வந்து இதுக்கு சத்தியமாக செட் ஆகாது, ஏன்னா இதுக்கு ஏம் அசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதனால் வந்து நம்ம என்னதான் ஜிகில் மூமெண்ட் பண்ணாலும் ஈஸியாக நம்மளை அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ ஜிகில் மூமெண்ட்டை பற்றி நான் இப்போதைக்கு பேச போகிறதில்ல, அதுலேயுமே எப்படி தப்பிக்கிறதுக்கெல்லாம் நான் போகிற வீடியோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நம்ம டைம் இருந்தோம்னா பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆசைமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். We'll be right back.